மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒயரிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒயரிங்கு அதே நம்ம இதில் பார்த்த மாதிரி மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ மேனுவல் ஒயரிங், மேனுவல் ஒயரிங்னா மூணு டைப் ஆஃப் ஒயரிங் பண்ண முடியும். ஆர்க்கு, ஸ்ப்ளைனு, ஷாம்ஃபர்டு ஒயர். ஓகே, பட் எனக்கு வந்து மேனுவல் ஒயரிங் வந்து இதில் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நான் இதுலேருந்து நான் கனெக்ஷன் எடுத்து ஸ்விட்சஸ்ட்டை கனெக்ஷன் பாயிண்ட்டு காட்டுது, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி வியூவில் போவோம், சாரி வியூவில் அன்லிஸ்டில் போவோம். ஷோ டிஸ்கனெக்டட் இருக்குது, அதில் எலக்ட்ரிக்கல் எனேபிள் பண்ணுவோம். பாருங்கள், நாங்கள் இங்கே கனெக்ஷன் கொடுக்கும்போது கனெக்ஷன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் காட்டுது. அதனால் அவன் என்னென்னா யாருமே வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை, ஒயரிங்கை பொறுத்தவரை மேனுவல் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் எப்படி பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு சுவிட்சை செலக்ட் பண்ணிக்க போகிறேன், சாரி சுவிட்சில் லைட்டை செலக்ட் பண்ணிக்க போகிறேன், லேப்பை. ஓகே, அதாவது லைட்டிங் ஃபிக்சர்ஸ். இங்கே போனீங்கன்னா திருப்பி சுவிட்ச் பவர்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்ச், ஏன்னா எல்லாமே லைட்டிங் ஃபிக்சர்ஸ் ஃபுல்லாக சுவிட்சோட நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ சுவிட்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் சுவிச்சுன்னு இருக்கும். கொடுத்துட்டு நான் திருப்பி ஆட் சிஸ்டம், இதெல்லாம் ஆட் பண்ணணும், எல்லா லேம்ப்பும் நம்ம ஆட் பண்ணணும். லைட்டிங் ஃபிக்சர்ஸ், செலக்ட் சுவிச், இங்கே ஐடி இருக்கோ, அங்கே நம்ம ஐடி கொடுத்ததோம்னா அந்த ஐடி எடுக்கலாம், அல்லது செலக்ட் சுவிட்சுன்னு சொல்லிவிட்டு இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபினிஷ். இப்போ டேபு மேலே அப்படியே வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத காட்டும். திருப்பி இதை செலக்ட் பண்ண போகிறேன், பவர் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு திருப்பி எடிட் சர்க்கியூட். ஸோ இப்போ என்னென்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், சுவிட்சிலேருந்து இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா லைட்டிங் ஃபிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் இங்கே காட்டும், அல்லது செலக்ட் பேனல்னு சொல்லிவிட்டு இந்த பேனலை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ். இப்போ பவுஸ் இது மேலே வச்சுக்கிட்டு திருப்பி அப்படியே டேப் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் மாதிரி காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்க் ஒயர், ஷாஃப்ட் ஒயர், என்ன ஒயர் வேணும், எனக்கு ஆர்க் ஒயர் வேணும் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஒயர் கிரியேட் ஆகும். ஓகே, சரி. இப்போ அதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணுறேன், சுவிட்ச், எடிட் சுவிட்ச் சிஸ்டம், ஆட் டு சிஸ்டம், செலக்ட் சுவிட்ச், ஃபினிஷ். திருப்பி செலக்ட் பண்ணுறேன், பவர், எடிட் சர்க்கியூட், பவரை பொறுத்த எடிட் சர்க்கியூட்னு வரும். திருப்பி கண்ட்ரோல் பேனல் ஏற்கனவே செலக்டாக இருக்குது, ஃபினிஷ். திருப்பி இது மேலே வச்சுக்கிட்டு டேப் டேப், இந்த மாதிரி ஒயரிங் டயக்ராம் மாதிரி வரும்போது தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஷாஃப்ட்வேர் ஒயர் பாருங்கள், இதுதான் ஷாஃப்ட்வேர் ஒயர். ஓகே, இந்த ரூட்டிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வெர்டெக்ஸ்னு இருக்கும். ஸோ எந்த இடத்துல வேணும் இப்போ அதை நான் ட்ராக் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒயரிங் வந்து 2D தான் தெரியும், 3D தெரியாது. ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஒயர் வந்து தனியாக போகிறது எல்லாமே கான்டியூட்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் பைப் இருக்குது பார்த்திங்களா, அது வழியால் அல்லது கேபிள் ட்ரே வழியால் தான் போகுது. அப்புறம் என்னோடய ரூட்டிங் பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கேபிள் ட்ரேயை டிபெண்ட் பண்ணி, கேபிள் ட்ரே அது கான்டியூட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து ஒயரிங் வந்து 3D தெரியாது, ஒன்லி 2D மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ கண்ட்ரோல் பேனல் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பவர், கண்ட்ரோல் பேனலை பொறுத்தவரை பவர், எடிட் சர்க்கியூட்னு சொல்லிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் காட்ட மாட்டேங்குது. ஏன்? ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருக்கோமே. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை செலக்ட் பண்ணுவோம். ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் செலக்ட் ஆகிருக்காது, நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை ப்ரைமரி செகண்டரி ரெண்டு இருக்கும். ஓகே, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 120x2.8. ஸோ 120x2.8 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மாற்றிடுறோம். இப்போ போயிட்டு திருப்பி
இதை செலக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேங்கிறதுனால எனக்கு அங்கே வரல. திருப்பி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் போயிட்டு எடிட் சர்க்கியூட் திருப்பி பாருங்கள், கிளிக் ஃபினிஷ், திருப்பி டேப் அடித்து ஆர்க்கா என்னது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகல பாருங்கள் ஆர்க்கு, ஏன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஓகே, இதோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஒயரை செலக்ட் பண்ணிக்கிறாவே காட்டும் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எது எதுக்கு நடுவில் இருக்குது, சர்க்கியூட் டிஸ்கிரிப்ஷன், லோடு எதுலேருந்து எதுக்கு போகுது, பேனல் எதோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் பேனலை செலக்ட் பண்ணிக்கிறாலும் காட்டும் எவ்வளோ டோட்டல் கனெக்டடு, எவ்வளோ டிமாண்டு, எல்லாமே எவ்வளோ ஆம்பரேஜ் யூஸ் ஆகிருக்கு, எல்லாமே இப்போ காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ திருப்பி நான் ஒரு லைட்டிங் ஃபிக்சர்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே எதோடலாம் கனெக்டாக இருக்குன்னு எல்லாமே காட்டும். பேனல் எந்த பேனலோட கனெக்ட் ஆகிருக்கு, சுவிட்ச் ஐடி நம்ம அங்கே போடலங்கிறனால சுவிட்ச் ஐடி இங்கே காட்டாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மற்ற இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.